குறிப்புல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, மகத்தில் ஞானியாகவும் புறத்தில் யோகியாகவும் போன் பூர்ண மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே வந்து தியானத்தை விட ஞானத்தை பெருன்னு சொல்றீங்க. இப்ப வந்து தியானம்ன்றது வந்து யோகத்தின் ஒரு பகுதியா இருக்கு, நீங்க யோகியா கூட இருக்கலாம், நீங்க உள்ள எல்லா செயலையுமே தியானமாவும் செய்யலாம் யோகமாவும் செய்யலாம். அது நீங்க அந்த செயலுக்கு தியானத்தை பண்ணலாம், தியானமாவே எல்லா செயலையுமே தியானமாவே பண்ணலாம். ஆனா நீங்க செயல்கள் பண்ணிட்டு மனசு வேற எங்க போயிட்டு செயல் சரியா வராது இல்லையா. செயலை வந்து என்ன ஒரு ஒரு டோட்டலா ஒரு இன்வால்வ்மெண்டோட நீங்க செயல்படுறதுதான் தியானத்தோட செயல்படுறது, யோகமா செயல்படுறது, யோகியா இருந்து செயல்படுறதுங்கிறது செயலுக்கு சரியானது. இதே நேரத்துல நீங்க வந்து மனசை வந்து நீங்க மனசோட இணைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டியது, மனதுல மனதை மனதோட இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது அது வேண்டியது. அது அந்த தியானங்கிறது சில அதுலயும் பண்ணலாம், பண்ணதானே அது ஒரு ஆரம்ப காலத்துல உள்ளவங்க பண்ணலாம். ஆரம்ப காலத்துல பண்ணும் பொழுது அனுபவங்கள் வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க மனதை மனதோட இணைக்கலாம், தியானத்தோட இணைக்கலாம். இணைச்சிங்கன்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட் ஆகும், சில உங்களுக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு விருப்பமான அனுபவங்கள் கூட கிடைக்கலாம். ஆனா அது வந்து நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்குள்ள உங்களுக்கான இதுகளை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மனசை சுதந்திரமா தான் அங்க வந்து நீங்க இந்த யோகாவை கொண்டு போக, யோகாவை கொண்டு போறோம், யோகா கொண்டு போறவங்க எல்லாம் பிகினர்ஸ் வச்சுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க லிபரேட்டட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பிகினர்ஸ் ஸ்டேஜை கடந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்டேஜ் வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுக்காக வந்து புற உலக பொறுத்தவரை நீங்க வந்து ஞானின்னு சொல்ல முடியாது, நீங்க மனிதன் தானே. சத்தப்புறத்துல நீங்க ஞானி, புறத்த பொறுத்துல நீங்க ஒரு சராசரி மனிதன் பண்ணுவாங்க. மனிதனுக்குள்ளதான் பண்ண முடியும், நான் ஞானி அதனால நான் காரை ஓட்டிடுவேன் பிளைன் ஓட்டிடுவேன் எல்லாம் ஓட்ட முடியாது. அதனால நான் வந்து நான் எந்த ரோட்ல எல்லாரும் லெப்ட்ல போனா நான் ரைட்ல போனது எல்லாம் போக முடியாது. அங்க நீங்க வந்து ஒரு மனிதனை எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதான் பண்ணி ஆகணும். அதனால அது உங்களுக்கு ஸ்பெஷல் ரைட் எல்லாம் முடிக்கிறது மனிதனுக்குள்ள ரைட் தான். அகத்த புறத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது, அதனால ஒரு வேலையவே இல்லாம இருக்கிறது தான் நீங்க ஞானி நிலையில. அங்க வந்து நீங்க அங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் தான், நீங்க செஞ்சாலும் ஓகே செய்யலாம் ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே. உங்களை குற்றம் சொல்லவே முடியாதாங்க, குற்றம் சொல்ல முடியாத இடத்துக்கு போயிடுறீங்க, அன்கொஸ்டினபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க.